So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So in the video, we will talk about getting up dinner. Varakudiya SBI PO, IBPS PO, and IBPS Clerk. In the moon exams, we will start the current affairs fresh. So we will cover the idea. ஒரு மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு எதாவது படிக்கிறது, நேஷ்னல் படிக்கிறதா, இன்டர்நேஷ்னல் படிக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் பீரியடில் நடந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 23 டாபிக்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த 23 டாபிக்ஸை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 23 டாபிக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதாவது நீங்கள் எதை படித்தாலும் படிக்காட்டி பரவாயில்ல, இந்த 23 டாபிக்ஸை வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா இதெல்லாம் தான் இந்த 12th 10th எழுதும் போது இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அண்ட் இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக படிச்சு ஆகணும். மித்ததெல்லாம் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த 23 டாபிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த என்னென்ன டாபிக்ஸ் முக்கியம், எப்படி அதெல்லாம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ SBPO, IBSPO அண்ட் IBPS Clerk இந்த மூணு எக்ஸாம் எழுதுறவங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, ஸ்பெஷலி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் பிகினர்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பண்டில் 120 ஆஃபர் போட்டிருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிங்க. அதோட ரொம்ப முக்கியம், ஃபன்ஸ்டா கார்டு வந்து 31st எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபன்ஸ்டா கார்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த 2 மாதம் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த 3 மெயின்ஸ்க்குமே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்டேட்டட் பேங்கிங் அவேர்னஸ் நம்ம சைட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ மேக் ஷோர் இந்த ஃபன்ஸ்டா கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அப்டேட்டட் பேங்கிங் அவேர்னஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் SSCPDF கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதை வந்து இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ முதல்ல நான் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 23 டாபிக்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் சேர்த்தே சொல்லிட்டு வரேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஹைலைட்ஸ். இதில் வச்சு எப்பவுமே என்ன சார் கேட்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே ஹைலைட்ஸ்லாம் எந்த மாதிரி வச்சு கேட்பாங்க அப்படின்னா, மேபி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஹைலைட்ஸில் வாங்கின அவார்ட்ஸு, இல்லைனா அதை பற்றின வந்து ஈவெண்ட்ஸ், அங்கே வந்துருந்த ஈவெண்ட்ஸு, இல்லைனா இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து ஏதோ ஒரு ஒரு மேஜர் வந்து அந்த ஒரு பேரேட் எடுத்து நடத்தியிருப்பாங்க அது, இல்லைனா மஸ்கட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே, அந்த தபிலுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோடைய வேரியபிள்ஸ் ரொம்ப முக்கியம், இண்டிபெண்டன்ஸ் டேவுடைய ஹைலைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவலைப்படாதீங்க, அதுக்கு நாமளும் வீடியோ போட தான் போகிறோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். இந்த நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எப்பயுமே எப்படி படிப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த நோபல் பிரைஸோட வின்னர் லிஸ்ட் மட்டும் படிச்சுட்டா போதும், இந்த இந்த ஃபீல்டுக்கு இவங்க வின்னர் அப்படின்றது படிச்சுட்டா போதும் பார்ப்பாங்க. அப்படி கிடையாது, இந்த நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எந்த அளவுக்கு டெப்த்தில் படிக்கணும் அப்படின்னா, நோபல் பிரைஸ் பற்றியும் பேசிக் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜாவலிங் த்ரோட வெயிட் அப்படி இப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது நோபல் பிரைஸோட வின்னர்ஸ் லிஸ்ட் அண்டு டீட்டெயில்ஸ், அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன், நோபல் பிரைஸ் அண்டு டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக நோபல் பிரைஸோடைய ஒரு ஒரு ஃபவுண்டேஷனே நீங்கள் முடிச்சாகணும். முடிச்சுட்டு அப்புறம் அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டை மட்டும் லாஸ்ட்டில் மெமரைஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ நியூஸ். இது ஸ்பெஷலாக யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ எழுதுறவங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி, இப்போ அதுவும் கேட்பீங்க. ஸோ ஆனால் எஸ்பிஐ பிஓட நியூஸ் நான் எப்படி கலெக்ட் பண்ணி படிப்பேன்னா, டோன்ட் வரி, நாளைக்கு நம்ம சேனலில் வந்து இந்த எஸ்பிஐ பிஓ இன் நியூஸ் பற்றின கடைசி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடந்த எஸ்பிஐ பிஓ இன் நியூஸை வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே அதுவே போதும். ஸோ எஸ்பிஐ பிஓக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக எஸ்பிஐலேருந்து வந்த நியூஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை மந்த்லி பாலிசி. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த இன்ட்ரெஸ்டோட ரேட்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னென்ன முக்கியம் அப்படின்னா, இதில் எடுக்கப்பட்ட சில டெசிஷன்ஸ் கூட இருக்கும், சிலனா முன்னாடி வந்து இருந்த ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்பாங்க. இப்படி இதோடைய கரண்ட் டேட்டா மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த பை மந்த்லி பாலிசி எத்தனை மந்த்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் என்னென்ன டிசிஷன் எடுப்பாங்கன்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கவலைப்படாதீங்க, இந்த 23 டாபிக்ஸுமே வீடியோ வரதான் போகுது. பட் எஸ்பிபிஓ போகிறவங்க இதெல்லாம் ஒரு ரிவிஷன் மட்டும் இல்லை, ஜஸ்ட் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்கும், ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ரெண்டு ஆர்மி மிலிட்ரிஸ்லாம் வந்து கொலாபரேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த லாஸ்ட்டாக 6 மந்த்ஸில் நடந்த எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் படிச்சுருங்க. அடுத்து போர்த்தல் அண்ட் ஆப் லான்ச்சஸ். ஸோ ஒரு ஏதாவது ஒரு வெப் போர்ட்டல், இப்போ COVID-19 டேஷ்போர்ட் லான்ச் பண்ணுவாங்க, COVID-19 ஸ்பெஷல் வெப் போர்ட்டல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. இப்படி இந்த வெப் போர்ட்டல்ஸ் அண்டு இந்த ஆப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக இந்த பேமெண்ட்ஸ் ஆப் கூட நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணாங்க, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில் இந்த ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இம்பார்ட்டண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் ரீசன்ட் ஜிஐ டாக்ஸ். இந்த ஜிஐ டாக்லாம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் ஜிஐ டாக்ஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நான் கடைசி ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தாலே இது ஆறு அரௌண்டு ஒரு 10-12 ஜிஐ டேக்ஸ் அவைலபிளாக இப்போவே இருக்குது. இந்த 6 மாதம் ஜிஐ டேக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜிஐ டேக், ஜிஐ டேக்னா முதல்ல என்ன அப்படின்றதே என்னன்றதை வச்சு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இந்த வாட் இஸ் ஜிஐ டேக்ன்னு நம்ம சேனலில் போட்ட அந்த வீடியோட லிங்க் நான் வைக்கிறேன். ஸோ ஒருவேளை இன்றைக்கி ஜிஐ டேக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா எப்போவாவது ஜிஐ டேக் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் ஜிஐ டேக் பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் வந்து போட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ராம்சார் சைட்டு, யுனெஸ்கோ சைட்ஸு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ராம்சார் சைட்ஸு, அதே மாதிரி இந்த யுனெஸ்கோ வந்து சைட்ஸ், ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராம்சார் சைட்னா என்னன்றதை நம்ம மார்னிங் டெய்ல்ஸில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இன் நியூஸ். இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த 6 மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸு, இல்லைனா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம்ஸு, இதில் நிறைய இருக்குது. ஆவாஸ் யோஜனா நம்மளாம் அந்த வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கமிட்டியோடைய ஹெட்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஜஸ்டிஸ் கமிட்டியாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியாக இருக்கும், இல்லைனா ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போடுவாங்க. இப்படி கமிட்டிஸும் அவங்களுடைய ஹெட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ஸ்போர்ட்ஸில் வாங்கின, இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட்டில் வேற ஒலிம்பிக் நடந்திருக்கியா, ஸோ இது எல்லாமே ஒலிம்பிக்கும் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒலிம்பிக்கும் இதில் சேர்த்துக்குங்க. ஒலிம்பிக்ஸோட ப்ரைஸு, வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போவே சேர்த்துக்குங்க. ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து வரும், ஒலிம்பிக்ஸும் இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸும் சேர்ந்து வரும். அந்த கிராண்ட் ப்ரிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் மினிட்ல கிராண்ட் ப்ரிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, டென்னிஸ் டோர்னமெண்ட் படிச்சுக்கோங்க, கிரிக்கெட்டில் இப்போ வந்து T20 IPL நடந்துச்சு இல்லையா, IPL இதுவும் முடிஞ்சுது, T20 வேர்ல்ட் கப்பும் முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதான் அடுத்து சொன்ன மாதிரி கிராண்ட் ப்ரிக்ஸ், கிராண்ட் ஸ்லாம்ஸு, IPL, T20, நித்தியோக வந்து ஸ்பெஷல். அதுலேயும் என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, ரிப்போர்ட்டு, இப்போ நித்தியோகிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நித்தியோக மூலிமா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அப்ரிவேஷன்ஸ், ஏதாவது ஸ்கீம் அப்ரிவேஷன்ஸு, ஒன்றும் இல்லை கைஸ், இந்த நேஷனல் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த நேஷனல் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் NARC இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஒரு பேசிக் நியூஸ் கொடுத்துட்டு இதை வந்து கொண்டு வந்தது NARC, இதில் வந்து ஆர் என்ன மீன் பண்ணுது அப்படின்ருவாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் முக்கியம், அட் த சேம் டைம் அந்த நியூஸில் வந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப முக்கியம், அதாவது அந்த எக்ஸ்பேன்ஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரீநேம்டு போர்ட்ஸ் நிறையா, ரயில்வே ஸ்டேஷன்ஸு, ஏர்போர்ட்ஸு, அதே மாதிரி நிறைய போர்ட்ஸ்க்குமே இப்போ ரீநேம் ஆயிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதையும் சேர்ந்து படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா GDP ப்ரெடிக்ஷன்ஸு. இந்த லாஸ்ட் வீக் இப்போலாம் SBPO-க்கு இப்போ படிச்சிருங்க, IBPS PO-க்கு வந்து பார்த்தீங்கன்னா January 1st படிச்சிருங்க, அண்ட் அதே மாதிரி கிளர்க் அப்படின்னா January last week. இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஃபைனல் ரேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸாம்லேயும் கொடுக்க போகிறோம், லேட்டஸ்ட் ரேட்ஸ் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நம்ம பிபின் ராவத் அவர்கள், நம்முடைய CDS அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த ஃப்ளைட் கிராஷில் வந்து இதாகிட்டாங்க. அவருக்கு பதிலாக இப்போ அந்த பிளேஸில் யார் வந்திருக்கா, அண்ட் அவரை பற்றின பிபின் ராவத் அவர்களுடைய பற்றிய ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இங்கே கற்றுக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி PM கட்டிசக்தி வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து லான்ச் பண்ணார் இல்லையா, அந்த கட்டிசக்தினா என்னன்றது நீங்கள் ஸ்பெஷல் ஒரு வீடியோவில் பார்க்கணும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல கூட லான்ச் பண்ணியிருப்பார் கட்டிசக்தின்றது, அப்போ தான் ஃபஸ்ட் அது வருது வெளியில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COP 26 மீட்டிங் வர நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸு, இந்த மீட்டிங்ஸை வச்சு குவஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்பேஸ் மிசைல்ஸு, இந்த நம்ம படிக்கிறோம்ல ராக்கெட்ஸு, மிசைல்ஸு, பிரம்மாஸ் மிசைலு, பிரகயா மிசைல், இப்படி ஏகப்பட்ட மிசைல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இந்த மிசைல்ஸு, மிசைல்ஸோட ரேஞ்சஸ்ஸு, ஓகே, மிசைல் நேமு, ரேஞ்சஸ்ஸு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த சர்ஃபேஸ் டு ஏர், ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கும். அண்ட் அதோடைய லான்ச்சிங் அண்ட் டெஸ்டிங் சைட்டு,
லான்ச்சிங் அண்டு டெஸ்டிங் சைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேட் பேங்க். இந்த பேட் பேங்க் வந்து ஆஃப்டர் ஜூலை வந்து இந்த ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டிக்கிளே நம்ம ஹிந்துவில் வேறு ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. பேட் பேங்க்ஸ்னால் என்ன, பேட் பேங்க்ஸ்க்கு அர்த்தம் என்ன, பேட் லோன்ஸ்னால் என்ன, இதுக்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த என்ஏஆர்சிஎல், நேஷனல் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிட்டட்னு சொல்லுவாங்க. இது ஒரு புதுசாக ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இப்போது இந்த பேட் பேங்க்ஸு, இந்த பேட் பேங்க்ஸு அண்ட் அதர் ஆல்சோ, இங்கே பாருங்கள் பேட் லோன்ஸ் ஆல்சோ, இந்த பேட் லோன்ஸ்னால் என்னன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இது இருக்கும். இதை பற்றியும் பேசிக்காக படிச்சிருங்க. இதை சார்ந்து வந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபார்ம் பில். இந்த ஃபார்ம் பில்லில் வந்து ஒரு மூணு ஃபார்ம் பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீவேம், அதாவது ரீவேம் சொல்லக்கூடாது, ரிவார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொண்டு வந்த ரூல்ஸை வேண்டான்றதை இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இதில்னா மைன்யூட் டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. லைக் வந்து அது என்ன ஆக்ட், ஓகேவா, அது என்ன ஆக்ட் கீழே வருது, அந்த மூணு ஃபார்ம் பில்ஸோட பேர் என்ன, அது கொண்டு வந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன, இது மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆர்டிக்கல் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் இது கூடவெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் முக்கியமான என்னென்னா, ஏதாவது பிரிட்ஜு, ஏதாவது பிரிட்ஜு இல்லைனா வந்து ரோட்ஸு, பிரிட்ஜு ரோட்ஸு இப்படி போடுற அந்த நியூ பிரிட்ஜஸ் நியூ ரோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இம்பார்ட்டன்ட் டேஸ். எப்படி பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் இருந்தாவது க்வெஸ்சன் வந்துடும், ஒரு தீம், அட்லீஸ்ட் ஒரு க்வெஸ்சனாவது வந்துடும். ஏதாவது ஒரு தீம் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேயோட டேட்ஸ் கேட்க சொல்லி வரலாம். இங்கே பாருங்களா, மினிமம் ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ், மினிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் ஏதாவது ஒரு ஆங்கிள், தீமு இல்லைனா டேட்டு இல்லைனா வந்து அதோட நேம், இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் இம்பார்ட்டன்ட் டேஸ் மஸ்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னது. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருக்கலாம், இல்லைனா ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கலாம், இல்லை அதை விட்டால் வேறு எஸ்பிஐபிஓ, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எஸ்பிஐபிஓ போகிறவங்க இதெல்லாம் ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காவது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலாக இந்த எஸ்பிஐ நியூஸ் வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவே வந்துடும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து எஸ்பிஐபிஓ போகிறவங்க அதை தேடிட்டு இருக்க வேணாம், அதில் தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்கு 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 டக்குன்னு கூகுள் பண்ணி இது எல்லாத்தையுமே வாசித்து முடிச்சிருங்க. இந்த 23 டாபிக்ன்றது ஒரு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சைட்டில் வந்து பேங்கே அவேர்னஸ் அப்டேட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்டேட்டாக இருக்குது, ஃபன்ஸ்டா எஸ்எஸ்சி கோர்ஸ் அப்டேட்டாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பண்டில் எல்லாமே அப்டேட்டாக இருக்குது. அதை வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, டே வைஸாக படிக்கிறீங்கன்னா கூட படிச்சுட்டு அதை குவிஸ்ஸாகவும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டே 1 நீங்கள் செப்டம்பர் 1 படிக்கிறீங்கன்னா செப்டம்பர் 1க்கான குவிஸ்ஸும் நீங்கள் அங்கேயே அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக் ஷோர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர்ஸஸ் ஏகப்பட்டது, மல்டிப்புள் சோர்ஸஸ் அண்ட் ஒர்த்து சோர்ஸஸே ஏகப்பட்டது இருக்குது. விஷயம் என்னென்னா, நம்ம அது படிக்கிறோமா இல்லையா, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதா மேட்ரு. ஸோ டோன்ட் வெரி, இதை வந்து அட்லீஸ்ட் இப்போ இருந்து, இது வரைக்கும் நான் கூட பரவாயில்ல, கிளர்க்குக்கு படிக்கிறேன் இல்லை நான் பிஓக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.